நாகை வேதாந்தியம் ராஜாஜி பூங்காவில் உள்ள அண்ணா அரங்கத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ் டி ரவிச்சந்திரன் தலைமையில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கம்பை நல்லூர் பகுதியில் முரப்பூர் ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் தலைமையில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினார். மேலும் 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். கரூர் மாவட்டம் அறுவக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் கலையரசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் பொதுக்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சென்னை போரூரில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக கழக செயலாளர் கந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பா பெஞ்சமின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பாதுகாப்பு வழங்கக்கூடிய பெண் காவலர்களுக்கே விடிய ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என தெரிவித்தார்.